தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருத்தரங்கில் தமிழர்கள் உருவாக்கிய ஒரு செயலியை டச்சுக்காரர்கள் வெளியிட்டது தொழில்நுட்ப உலகில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 40 வருடங்களுக்கு முன் சென்னை சைதாப்பேட்டையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து L&T, முருகப்பா குரூப்ஸ், விப்ரோ மற்றும் CTS போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் முக்கிய செயல்பாடுகளில் பங்காற்றியவர் தான் பிரகாஷ் பழனி. தனது சொந்த முயற்சியில் உருவாக்கிய பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தின் CEO-ஆக உயர்ந்து இளம் வயதில் பல சாதனைகளை படைத்து வருகிறார். பிரகாஷ் பழனியும் அவரது குழுவினரும் தற்போது மற்றும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளனர். ஏற்கனவே இந்த குழு 2018 உருவாக்கிய சிம்போனி தொழில்நுட்பம் கிளவுட் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை எளிமையாக்கி தொழில்நுட்ப உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த சிம்போனி தொழில்நுட்பம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பட்வைசர், ஹைனகான் அண்ட் ஏர் நியூசிலாந்து போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களில் கிளவுட் பிரிவில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் சிறிய தொழில் முனைவோர்கள் வரை சந்திக்கும் யூசர் ஐடென்டிட்டிஸ், கவர்னன்ஸ், அக்சஸ் ரைட்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் சார்ந்த சிக்கல்களை எளிமையாக கையாளும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி அடுத்த ஒரு மைல்கல்லை BCS நிறுவனம் எட்டியுள்ளது. தமிழர்கள் உருவாக்கிய இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு அணுகல் என்று தமிழில் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் 200 ஊழியர்கள் உள்ள சிறிய நிறுவனங்களும் குறைந்த செலவில் ஊழியர்களின் தரவுகளையும் அவர்களுக்கான உள் விவகார செயல்பாடுகளையும் எளிமையாக கண்காணிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் முடியும் என்று சொல்லப்படுகிறது. எம்ப்ளாயி வந்து கம்பெனி உள்ள வராங்க அப்படின்னா, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் எங்கள் கம்பெனிஸ்க்கே வந்து இது சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 12-13 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸு, ஒரு பில்டிங் ஆக்சஸ், ஒரு பிரிண்டர் ஆக்சஸ், எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது வி ஹாவ் அ பிகர் சேலஞ்ச். ஏன்னா ஒருத்தர் வந்து மேனுவலாக போய் பண்ணணும். ஸோ ஒரு 10 பேர் உடனே ஒரே நாளில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆக்சஸ் வந்து ஆக்சஸ் ரிக்வஸ்ட் வந்து இட் டேக்ஸ் டைம், ஒரு 15-20 minutes, 20 days ஆகிடுது. அந்த 15-20 days வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து கம்பெனி விட்டு போகிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க போன உடனே ஆக்சஸை வந்து ரிவோக் பண்ணணும். அப்படி இல்லைனா அதுவும் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் தான். அவங்க போனதுக்கப்புறமா நீங்கள் ஆக்சஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இட்ஸ் அ பிகர் ரிஸ்க். எங்கள் கம்பெனிலே அந்த சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் இப்போது அணுகல் வந்து அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ், ஐடென்டிட்டி ப்ரொவிஷனிங்கும் டீ ப்ரொவிஷனிங்கும் வந்து சீம்லெஸ்ஸாக பண்ணிடும். ஒருத்தர் ஜாயின் பண்ண அடுத்த 5-10 நிமிஷத்தில் யூ ஷுட் ஹேவ் யுவர் ஆல் யுவர் ஆக்சஸ் டெலிவர் டு த எம்ப்ளாயி, ஆஸ் வெல் அஸ் யூனோ கெட்ஸ் டீகமிஷன்ட், யூனோ த யூஸ் எம்ப்ளாயி கெட்ஸ் டீகமிஷன் ஃப்ரம் தி ஆல் தி சிஸ்டம்ஸ். அந்த தொழில்நுட்பத்தில் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கும் தனி சிறப்பும் அமைந்துள்ளது. ஏனென்றால் இந்த பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தில் பணிபுரியும் பெரும்பாலானோர் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் என்பதுதான்.